அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் காமனா குழந்தைங்கள இருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த டேண்ட்ரஃப் வரதுக்கு முக்கியமா என்னென்ன காரணங்கள், இதை எளிமையா நம்ம என்னென்ன வழிகளை சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். நான் டாக்டர் தேன்மொழி, சித்த மருத்துவர், அனுவின் சித்தாவர்மா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். டேண்ட்ரஃப் நம்ம தலை முடியோட வேர் பகுதியில தோலுக்கு மேல வெள்ளை வெள்ளையா வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து ஒரு பொடுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்னென்ன காரணங்கள்ல தலையில உருவாகலாம் அப்படின்னா, முதலாவது இது வந்து ஒரு ஈஸ்ட் மாதிரியான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தலையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது உருவாகும் போது தலையில அதிக அளவுல அரிப்பு உண்டாகும். சோ இந்த அரிப்பை நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அது தலை ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து செதில் செதிலா தவிடு மாதிரி வந்து வெள்ளை கலர்ல உதிர ஆரம்பிக்கும். சோ இது படுற இடங்கள்ல எல்லாமே வந்து அரிப்பு உருவாகும். ஐப்ரோஸ்ல, காதுல, ஷோல்டர்ல இந்த மாதிரி படுற இடங்கள்ல எல்லாமே வந்து அரிப்பு உருவாகும். அடுத்ததா காமனா ஏன் குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வரக்கூடிய காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுறது தான். ஸ்கின் ஓவரா ட்ரைனஸ் ஆகும்போது அந்த ஸ்கின்ல அரிப்பு உண்டாகும். நம்ம அதை சொரியும் போது வெள்ளை வெள்ளையா வந்து உதிர ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இயற்கையாவே நம்ம ஸ்கின்ல உள்ள சுரப்பி வந்து எண்ணெய் பசை தன்மையை வந்து சுருக்கக்கூடிய தன்மை உடையதுதான். சோ நம்ம ஒரு சத்தற்ற உணவு வகைகளை ஃபாலோ பண்ணும் போது நம்ம உடலுக்கு தேவையான எண்ணெய் பசை கிடைக்காம ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். சோ சத்தான உணவு வகைகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பால், பீட்ரூட், பப்பாளி போன்ற ஸ்கின்னுக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை அதிக அளவு நம்ம உணவுல சேர்த்துட்டே வரணும். அடுத்ததா ஸ்கின்ல யாருக்காவது கரப்பான், சோரியாசிஸ் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அது தலை பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை வந்து உருவாகும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி எளிமையா அதை சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். சத்தான உணவு வகைகள் கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தைகளுக்கு எல்லாம் டேண்ட்ரஃப் வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணமே சரியான டயட் வந்து ஃபாலோ பண்ணாததுதான். சோ நல்ல ஒரு சத்தான உணவு வகைகளை எல்லாருமே எடுத்துக்கணும், ஸ்கின் ட்ரை ஆகாம பார்த்துக்கணும். அடுத்ததா ஸ்கின் ட்ரைனஸை அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தலையில வந்து என்ன ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்றதே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். அந்த எண்ணெய் வந்து நீங்க வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு அதுல சிறிது மிளகு வந்து சேர்த்து அந்த ஆயில வந்து டேண்ட்ரஃப் உள்ளவங்க தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும் போது தலைக்கு தேவையான தலை பகுதிகளில் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஸோ ஆயில் பாத் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குளிக்கணும். அடுத்ததா இந்த ஸ்கின் ட்ரைனஸை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வெந்தயம். இந்த வெந்தயமா ஊற வச்சு பாலில் அரைச்சு டேண்ட்ரஃப் உள்ள இடத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். முக்கியமா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ நம்ம உடம்ப அதிகப்படியான சூடு ஆகாமலோ மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமலோ பார்த்துக்கணும். ஸோ டேண்ட்ரஃப் சரியாகணும்னா நல்ல சத்தான உணவு, வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே எளிமையான முறையில டேண்ட்ரஃபை நம்ம சரி பண்ணலாம். இதுவே டேண்ட்ரஃப் ரொம்ப நாளா இருந்து அதிகப்படியான ஹேர் ஃபால் இருந்ததுனாலோ இல்ல தலையில புழு வெட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ நம்ம சித்த மருத்துவ முறைப்படி எளிமையா மருந்துகள் மூலமா குணப்படுத்த முடியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.